மனைவி இறந்து போச்சு அவர் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவார் எப்போது இறந்து ரெண்டு மூணு வருஷம் இவரே சமையல் செஞ்சு சமையல் செஞ்சு நம்ம சங்கராச்சாரியார் காஞ்சி சங்கராச்சாரியார் பெரியவர் இருக்கார் அவர் அவராக சமையல் செஞ்சு அவராக சாப்பிடுவார் அவர்கிட்ட எல்லாம் நாடகத்தில் நடித்து வாழ்த்து வாங்கினவர் யார் விவகாராமே அதே சங்கராக நடித்தார் நாடகத்தில் அப்படி ஒரு கேரக்டரு அவரே சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு உடம்பும் நலஞ்சிருச்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசு வந்துட்டார் நான் கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கேன் நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் இல்லை படம் தயாரிப்பேன் இல்லை கதை டிஸ்கஷன் போவேன் ஏதோ இன்றைக்கி அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சும்மானு இருக்க மாட்டேன் ஏதா நான் இல்லை இருந்தாலும் விட மாட்டாங்க என்ன யாருக்காவது நான் யூஸ்ஃபுல்லாக தான் இருப்பேன் அது தான் உண்மை எவ்வளவு ஓடிக்கிட்டே இருக்குது கல்யாண காட்சியினு எங்கள் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அவருக்கு மனைவி இறந்ததுக்கு பிறகு ஒரு துக்கம் வரும் என்ன இருந்தாலும் மனைவி போனால் எல்லாம் போனது மாதிரின்னு அவைப்பாடு நான் இல்லை அவர் போனதுக்கு பிறகு அவரை அவரே ஒடிஞ்சிட்டார் மனசு ஒடிஞ்சிட்டார் முடிஞ்சு அவரே சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் சில நேரங்களில் பணம் இல்லாமல் சமையல் செய்து கூட கஷ்டப்படுறாருன்னு அந்த பக்கத்தில் அந்த அம்மா இன்னும் இருக்காங்க அவர் வீட்டு பக்கத்துலேயே உள்ள ஒரு லைன் தானே கோயில் வீடு தானே அது அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டார் சார் உங்கள் வெங்கடராம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு சார் எங்ககிட்ட கூட கேட்குறதுக்கு சில நேரத்தில் அஞ்சு ரெண்டு மூணுன்னு கேட்குறது கூட சங்கடப்படுறாரு சார் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அடித்து விழுந்து ஓடேன் இப்போ என்ன சார் எப்படிங்களேன் ஒன்றும் இல்லை சும்மா சின்ன தடுமாற்றம் அப்படி இப்படின்னா சும்மா சின்ன தடுமாற்றமாக அது அதாவது உங்களுக்கு என்ன வேணும்னா ஃபோன் பண்ணால் நான் உடனே வரவே இல்லை ஏன்னா நான் பிஸியாக போயிட்டே இருக்கேன் அதுக்கு சொல்கிறேன் நான் படம் இருக்கிறத நிறுத்துறதை நிறுத்தி வேறு வேறு டிஸ்கஷன் இல்லை பாக்கியராஜ் கூட வாசு கூட தேவை அப்படி போயிட்டே இல்லை பாரதிராஜா கூட அப்படி போகும்போது படம் இருக்கிற நின்று வச்சு படம் இருக்கிறேன் நின்று வச்சுன்னா இவருக்கு வேலையில படம் எடுத்தால் தானே இவர் மேனேஜராக வந்து அப்படின்னு பண்ணுவார் இவரை கவனிக்க ஆள் இல்லை அதுதான் அவர் வரும் படம் எடுக்கலன்னோன்னு அவரும் வரமாட்டார் நானே கார்டே பிரச்சனை கூட்டு போயிடுவாங்களே டிஸ்கஷனுக்கு யார் கார்டு ஊர் கார்டும் எங்கெங்கேயும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க நானும் வீட்டில் தங்க மாட்டேன் இப்போ கவனிக்க ஆள் போது வந்ததெல்லாம் ஒரு சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து போட்டு கடன் வாங்கியிருக்காரு அதான் அவர் போகிற ஏதோ ஒரு பணம் வருதோ அந்த கடனுக்கு வட்டி கட்டிட்டு வரான் இப்படிலாம் ஆளாயிட்டார் தர்ம சிந்தனையினால் உடனே வந்து சேர்ந்து பார்த்தேன் நான் ஒன்று சொல்கிறேன் சார் நல்லா கேட்டுக்க நான் ஒருத்தருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படின்னா நீங்கள் இதுவரையில் போலீஸார் மாதிரி என்கிட்ட பழகுனீங்களா நீங்கள் என்னுடைய நண்பர் இல்லையா என் வயசை ஒத்தவர் அவர் என்னை கொண்டு ஒன்றா ஒரு ரெண்டு வயசு கூட இருக்கும் இப்போ அவர் மறந்துட்டிங்களா எதுனாலும் நம்ம வீட்டுக்கு வாங்க என் ஒய்ஃப் இருக்குது பையன் இருக்கேன் எல்லாத்துக்கும் தெரியும் அவர் என் மயங்க என் பிள்ளை இல்லை எல்லாேருக்கும் தெரியும் எனக்கு இப்போ பணம் வேணாம் அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு போயிருங்க நான் கொண்ட போகிறேன் எவ்வளோ கேட்ட உடனே கூட நான் அனுப்பு நீங்கள் நீங்களே பு புரட்டிக்கிட்டு அஞ்சும் பத்து புரட்டிங்கன்னு பக்கத்து இருந்து ஃபோன் பண்ணுற அளவுக்கு அன்றைக்கி வச்சுக்கிறது என்ன கோச்சுக்கிட்டேன் அன்பா இல்லை இல்லை நீங்களே எங்கெங்கே போய் பாரதிய நான் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கேன் பவன் பிள்ளைக்குட்டி உங்களுக்கு நிறையா இருக்குது எனக்கு உண்மையில் ஆறு குழந்தைங்கள் இல்லை அதை சொல்கிறார் குட்டி நிறையா இருக்குது நாலு பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன் இந்த ஸ்டேஜில் இந்த அவர் சொல்கிற நேரம் அதிலேயே நீங்கள் இப்போ உளண்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லா வக்கலையும் வந்து கொண்டுருவார் உளண்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள்கிட்ட போய்கிட்டு எங்கள் நான் தனி மனித தானே விடுங்க அப்படிங்கிறாரு அப்படி சொல்லவே கூடாது ஒரு அமௌண்ட் கையில் விடுத்துட்டு வரேன் இன்னுமே யார்ட்டு நீங்கள் போய் கை நீட்டு கடன் கேட்காங்க நான் இருக்கிறது வரல நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் அதை தேச்சு தான் சாப்பிடணும் மறந்துடுறீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு வந்து என்ன கா என் காரில் போனேன்னா டேக்சியில் போனேன்னா இல்லை பழி அனுப்பிச்சிடுவார் திடீர்னு ஒரு நாள் மோசமான சூழ்நிலைக்கு நான் யார் அந்த அம்மா அந்த பக்கத்து விட்ட மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணுவோம் இவர் பண்ண மாட்டார் அடிச்சு வந்து நான் என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் போனோம் வீட்டுக்கு மோசமான சூழ்நிலையில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அப்புடின்னோன்னே வயசு அப்போ நான் போகும்போது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒரு வயசு வந்துட்டார் எல்லோரும் காரில் போய் இறங்கி அவருக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவர் பழங்கதான் சாப்பிடுவார் வேறு எதாச்சும் என்ன பிள்ளை சாப்பிட மாட்டார் பழங்க என்னென்ன இருக்குது எத்தனையும் வாங்கிட்டு ஒரு மூவாயிரம் ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போய் இறங்கி என் பையன் கையெல்லாம் ஒய்ஃபெல்லாம் பார்த்து அவரை பார்த்து விசாரித்தோம் எந்த சொக்கு ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டார் படுத்தே இறந்தவர் எல்லோரும் வந்துட்டிங்களா பரவாயில்லை பரவாயில்ல அம்மா அந்த மூத்த பொண்ணுடைய பொண்ணுக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு அது என்ன செய்ய அவ்வளோ மனதுக்குள்ள வச்சுருக்காரு மூத்த பொண்ணுக்கு என்னுடைய முதல் முக அதை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு முதல் மகளுக்கு கூட பிறந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அதை கேட்குறாரு அது என்னாச்சு கல்யாணம் பண்ணது நல்லா இருக்கான்னு கேட்குறாரு பாருங்கள் எந்த நிலைமையிலேயும் என் குடும்பத்தில் எவ்வளோ கவனம் வச்சுருக்காரு நம்ம மூத்த இருக்கே தேவி அதுக்கு பேர் தேவி அதுக்கு பிரியான்னு ஒரு பா அது வந்து அவர் வந்த ஒன்றை தூக்கிடுவார் சின்ன குழந்தையிலேருந்து அவர் வளர்த்தார் அதை எங்கள் குடும்பத்தில் அப்படி ஒரு ஆளையா சாதாரணமான இல்லை பிரியான்னுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வருவார் நான் தான் வளர்த்தேன் முதல் பேத்திய அதுகளாம் வந்தோடனே அவர் வரும்போது அந்த பிரியாவுக்கு என்ன பிரியமோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு அதுக்கு கல்யாணம் ஆகிப்போச்சு அதை கேட்குறாரு பிரியா அப்படி இருக்குது கல்யாணம் பண்ணி அதை கேட்குறாரு நாங்கள் இவர் உடம்பு சரியில்ல சாரிக்கு வந்தால் என் பேத்தியே கேட்குறாரு எப்படி ஆளுப்பார் இப்படியெல்லாம் ஒரு நண்பர் கிடைப்பார் நல்லா தான் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு ஒரு மூவாயிரூவா பணத்தை கொடுத்து அவர் வேணுங்கிற வாழைப்பழம் அது பழங்கள் தான் நிறையா சாப்பிடுவார் அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணணும் அங்கங்கே அங்கே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ரெண்டு மூணு நாள் இறந்துட்டாருயா நான் என்ன பண்ணுறது மனைவி இல்லை சொந்த பந்தங்கள்லாம் அமெரிக்கா பற்றி எல்லோரும் அமெரிக்கா போகிறதுலேயே வேலையாக இருக்காங்களே வெளிநாடு போகிறது தானே இப்போ இன்னைக்கு உள்ளே படித்து முடிச்சுட்டு நம்ம நாட்டில் வேலை செய்யணுங்கிற இது யாருக்கும் அல்ல காரணம் அவங்களுக்கு பற்றாக்குறை எல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் அமெரிக்கா இங்கிலாண்டு அப்படி போயிட்டாங்க ஒன்று ரெண்டு பேர்த்தே இருக்காங்க அவருக்கு சொந்த பந்தம் அவங்களுக்கெல்லாம் சொல்லி எனக்கும் போன வச்சு போனேன் அந்த ஒன்று ரெண்டு சொந்த பந்தங்கள் இருக்கிறது வேலை அங்கேயே உட்காந்துருந்து அங்கே உட்காந்துட்டு மூணு நாளைக்கு முன்னதே பணம் கொடுத்துட்டு போனேன் அந்த பணம் தலா நிக்கல அப்படியே இருக்குது செலவு பண்ணுறதுக்கு அவருக்கு வேறு என்ன இருக்குது அவர் தான் சாப்பிடுவார் அது அவரே ஆக்கி சாப்பிடுவாரா அது ஒரு வேளைக்கு மேலே ஆக்க முடியாது வயசு தொண்ணூறில் போய் ஆக்கிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படியே இறந்துட்டார் மனசு வேதனையோடு அவங்க சொந்த முந்தெல்லாம் வர்றது வரல அவர் எடுத்துகிட்டு போகிறது வரல அங்கேயே இருந்து என்னுடைய மதத்தை தெரு தெரிவிச்சிட்டு நான் வந்தேன் அப்படி ஒரு நண்பர் இந்த நேரத்தில் நினச்சி பார்த்து மக்களுக்கெல்லாம் சொல்கிறதுல உள்ள சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை நான் மறக்க முடியாத ஒருவர் எந்த காலத்துலேயும் வெங்கட்ராமனை மட்டும் என்னுடைய உயிர் நண்பனை நான் மறக்கவே முடியாதுங்கிறத நேர்களுக்கு சொல்கிறேன் நம்ம நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் காளி அருள் பெற்றவங்க மூணு பேர் நல்லா கவனிச்சுங்க காளியினால் அருள் பெற்றவங்க மூணு பேர் வேறு யார் இருக்கான்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சவங்க தான் சொல்லணும் ஒருத்தர் வடநாட்டு உள்ள காளிதாசர்னு அது ரெண்டு மூணு படம் வந்துடுச்சு ஊம படம் வந்த காலத்துலேருந்தே காளிதாசர் வந்துடுச்சு அது ரொம்ப ஃபேமஸ் காளிதாசர் அந்த கதையெல்லாம் இப்போ நான் சொல்கிறதுக்கு தயாரில்லை அதனுடைய பேஸ் என்னங்கிறத சொல்கிறேன் இப்போ காளிதாசருக்கு அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ரெண்டு காளி அருள் பெற்றவங்க எப்படி காளியினால் அருள் பெற்ற மூவர் ஒன்று காளிதாசர் அது வடநாட்டில் இருந்தவர் போத மகாராஜா காலத்தில் சபையில் முக்கியஸ்வராக ராஜா கவிஞனாலலாம் இருந்தவர் அவர் நிறைய விஷயங்கள்லாம் எழுதியிருக்காரு அதெல்லாம் வேறு அவர் அவரை பற்றிய கதை பண்ண சொல்லலை பொய்யாமொழி புலவருங்கிறத பற்றி தான் இப்போ சொல்ல வர்றேன் அதனால் எதை சொல்ல நினைக்கிறோமோ அதை தானே டீட்டெயிலாக சொல்லணும் ஆக மூணு பேர் நம்ம இந்தியாவில் காளியினுடைய அருள் பெற்றவங்க அதில் காளிதாசர் ஒருத்தர் அடுத்து காளமேக புலவர் நல்லா கவனிங்க காளமேக புலவரை மட்டும் நாலு பேரையும் சொல்லிவிட்டு அடுத்து பொய்யாமொழிக்கு வந்துடுறேன் அவர் காலமேக புலவர் எப்படின்னா வைஷ்ணவ குலத்தில் பிறந்தவர் யார் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு சமையல் செய்து காலையில் பூஜைக்கு போடுவாங்க அதுக்கு ஒரு ஆள் நியமிப்பாங்க அவருக்கு ஒரு பேருக்கு பொங்கல் ஆய் செய்து அது அபிஷேகம் பண்ணும்படி ஆராதனை காட்டுவாங்க பொங்கச்சோறு அதில் அவர் தான் அதுக்கு அதுக்கு ஒரு பேர் இருக்குது அவங்களுக்கு அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதனுக்கு அந்த அப்படி இருக்கும்போது நல்ல கவனிங்க நேரங்களில் இதுதான் காவேரினா இந்த பக்கத்தில் ஸ்ரீரங்கநாதர் கோயில் அந்த பக்கத்தில் அகிலாண்ட அகிலாண்டேஸ்வரி கோயில் சிவன் இருக்கார் ரெண்டு பக்கம் பக்கம் இங்கிட்டு சிவன் அங்கிட்டு ரங்கநாதன் அங்கிட்டு கோவிந்தான் இங்கிட்டு விபூதி இருக்குது இப்போ விபூதி இருந்து ஒரு தாசி இங்கே வர்றான் எங்கே அகிலாண்டேஸ்வரி கோயிலேருந்து ரெங்கநாத கும்பிட வர்றான் ப அந்த ஆற்ற கடந்தது இப்படி வரணும் காவேரியை அப்படி வரும்போது கோயிலில் சுவாமியை தரிசனத்துக்கு சுற்றி வருவாங்களே இவர் அங்கே இருக்கார் பார்த்து ரெண்டு மூணு வாட்டி பார்த்துட்டார் யார் ஐய ஐயங்கார் நாம போட்டால் ஐயங்கார் விபூதி பூசுகிற ஐயருன்னு பேர் பார்த்த உடனே அவளுக்கு ஏதோ ஒரு பேர் அந்த பேரை சொல்லி கூப்பிட்டார் உடனே அவன் திரும்பி பார்த்துட்டான் அவன் யாருன்னா தாசு குலத்தை சேர்ந்தவன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் உங்கள் வீட்டுக்கு வரட்ட மாட்டார் நீ இங்கே என்ன ஏன் வேலை செய்கிறேன்னா நான் பகவானுக்கு காலையில் காலையில் அபிஷேகத்துக்கு சமையல் செஞ்சு கொடுக்குறேன் அந்த பிரசாதம் செய்கிறது தான் என் வேலை அப்படின்ட்டார் இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து உண்டுன்ட்டார் அது வேறு இருக்குது அது ஒரு பெரிய கதை அது அதெல்லாம் சொல்ல வேண்டாம் உடனே அந்த அம்மா ஒன்று செய்ய நீ என்னை லவ் பண்ணுறீன்னா இந்த நாமத்தெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து சைவம் சிவகோத்தரம் அங்கே வந்து நீ நான் அங்கே அங்கே தான் இருக்கேன் எனக்கு ஒரு ரெங்கநாதர் பிடிக்கும் க சாமி கும்பிட வர்றதுங்கிறதுக்காக என்னுடைய மார்க்கத்தை நான் மாற்றிக்கிற மாட்டேன் நீ வூதி என்ன உன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டா யார் இன்னைக்கு எப்படி கட்சி மாறுறாங்களோ அது மாதிரி இந்த காலமேகங்கிறவரும் கட்சி மாறிட்டார் யார் நாமத்தை நான் எடுத்துகிட்டு விபூதி வீசி போய் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் யார் காலமேக புலவர் நாமத்தை எடுத்துட்டார் அவளுக்காக அப்புறம் விவூதி பூசிட்டார் இது அவளோட உறவு கொண்டாடி வாழ்க்கை இருந்துக்கும் போது தான் தவறு செய்துட்டோமோன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாரு ஒரு வைஷ்ணவ குலத்தில் இருந்துட்டு திடீர்னு ஒரு பொண்ணுக்காக தன்னுடைய எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு சிவகோத்திரத்துக்கு நம்ம வந்துட்டோமே இது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு யாரையா சொல்லணும்புல இருந்துச்சு அகிலாண்டேஸ்வரிட்ட சொல்லி வறந்துறாரு அது அங்கே அகிலாண்டேஸ்வரி ரொம்ப ஃபேமஸ் சிவன் கோயிலாக இருந்தாலும் அது அகிலாண்டேஸ்வரி கோயில் அங்கே போய் உட்காந்து நைட்டெல்லாம் அழுகுறாரு நான் தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு தெரியல ஏதோ ஒரு பெண்ணோட முகத்தில் இப்படி நான் மதம் மாறி வந்துட்டேன் அப்படின்னா அப்போ இரவோட இரவ அவன் இருக்கும்போது அம்பாள் தோன்றி அவன் பேரை சொல்லுது எந்திரிச்சார் வித்திர போட்ட தமிழ்மில்ல செச்சில் தமிழோ இருக்கும்ல வித்திரை போட்டது அதை அவ அது அம்மாவான்னு எந்த சரு பூனை அச்சில் வாயில் துப்புச்சு யார் அந்த அச்சர் வாயில் போட்ட உடனே அந்த மூலமாக இன்று முதல் நீ காலமேகம் பாடு அப்படின்னு மறைஞ்சிடுச்சு பாட ஆரம்பிச்சிட்டாரியா எப்படி முருகன் வந்து அருணகிரியாக இருக்கா நீ பாடுன்னு வேலாயத்தில் நாக்கில் எழுதுனாரோ அது மாதிரி எச்சில் தாம்பரத்தை அவருடைய வாயில் துப்புனோடனே அவர் கவிஞனாக மாறிட்டார் அதுக்கு பிறகு அவர் கதை ரொம்ப போய்கிட்டே இருக்கும் இப்போ காளியுடைய அருள் பெற்று காலைமேகம் புலவராயிட்டார் ரெண்டாயிப்பா காளிதாசர் வடநாட்டில் அவர் ஆடு மாடு மேய்ச்சிகிட்டு இருந்தவர் ஒன்றுமே வாசனே வாசனையும் இல்லாதவரை கவிஞராகணும் அங்கேயும் காளிதான் இப்போ மூணாவது ஆளுக்கு நான் வரேன் தொரையூருன்னு நினைக்கிறேன் அவர் சொந்த ஊர் அங்கே ஆசிரமத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தவர் ஒருத்தர் அது யாருன்னு பேர சொல்லி அப்போ தானே உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியும் தேகராதப்பாவது சிவகவிங்கிற படத்தை நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை சொல்லாமல் இந்த கதையில் நண்பர்களை பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன் அதுக்காக சொல்கிறேன் நண்பர் அவருக்கு யார் நண்பருங்கிறத சொல்கிறது தான் இப்போ இம்பார்ட்டண்ட் முக்கியம் அவர் தென்னைப்பணமும் ஏதோ ஒரு கொள்ளையில் காவலுக்கு இருந்தார் அது ஆடு மாடு வந்து மேஞ்சிருச்சு அந்த மாட்டை வந்து வந்து ஏதோ பண்ணி பாடி அந்த மாடு என்னமோ செத்து போச்சுன்னு அந்த பண்ண ஒரு இப்போ அரமணைக்கு இவர் மகாராஜாவுக்கு ஒரு பதில் சொல்லி ஆணும் ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிருப்பார் அந்த அங்கே அங்கே அம்பாள் கோயிலுக்கு காளி கோயில் அங்கே போய் அழுகிறார் யார் பாது அப்போல்லாம் வேறு பேர் அம்பாள் அருள் கொடுத்து என்ன இருக்குது நீ பொலவனை கவலைப்படா நீ என்ன பாடுனாலும் நல்லது கெட்டது ஒருத்தர் சாப்பிட்டாலும் நடக்கும் ஆசீர்வாதம் பண்ணாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அருள் பாலித்து அவங்க மறந்துட்டாங்க அன்னிலேருந்து அவர் புலவர் ஆகிட்டார் யாரு சிவக்குமாச்சோட்டோ யார் தேவாத பார் அதுதான் சிவகோவிங்கிற படம் ஆனால் ஒரிஜினல் இந்த பேர் என்ன சிவகோவிங்கிறத சினிமாக்காரங்க வச்சுக்கிட்டது நாங்கள் ஒரிஜினல் பேர் என்ன இருக்குது இது வந்து கற்பனையெல்லாம் கிடையாது பொய்யா மொழி புலவர்னு பேர் எப்படி பொய்யாமொழி புலவர் அவர் பேசுறது எதுவுமே பொய்யா இருக்காதான் புலவர்னு அந்த அம்மா அருள் பாலித்து பேரை வச்சுட்டு மறந்துட்டாங்க இருந்து அவர் என்ன சொன்னால் யாருக்காது நோய் வந்தால் அவர் ஓய் பாடுனார் தான் நோயும் தீந்துடுவோம் அம்ம பார்த்து தான் அம்ம தீந்துடுவோம் இப்படி பிரபலியும் ஆகிட்டார் யார் பொய்யா மொழி புலவர் அப்படி ஊர் ஊராக வீட்டில் கொஞ்சம் நெருக்கடியெல்லாம் கொடுத்தாங்க நீ புலவராக இருந்த என்னையா புலவர் அதெல்லாம் வேற கதை நமக்கு நண்பர் தான் நான் வர்றேன் ஒரு ஊராக போய் ஒவ்வொரு பாண்டிய நாடு சோழ நாடு சேர நாடுன்னு ஒவ்வொரு நாடாக அந்த புலவர்கள் ஒரு இடத்துல இருக்கப்பட்டாங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் ஒரு ஊராக போய் தன்னுடைய பெருமையை புலமையை காட்டணும் அதுதான் அவங்க எடுத்த பிறவையினுடைய நோக்கம்னே புலவர்கள் ஒரு இடத்துல இருக்க கிட்டே இருக்கும்போது என்ன புலவருடைய சிலைகள் தான் ஞாபகம் வச்சிருக்காங்க ஒரு சில வாய்ந்து வந்து பேச ஆரம்பிச்சால அந்த டிஆர் மாதிரிக்கு நாட்டியமும் தெரியும் புலமையும் தெரியும் அதனால அவங்க நம்மளுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க ஒரு புலவருக்காக ஒரு மந்திரி சேர்த்தா டூரிங் ரசிகர்களுக்கு வணக்கம் கடந்த ஆண்டுகளில் சினிமா உலகில் நடந்த பல சுவையான சம்பவங்களை பற்றியும் இன்று திரையுலகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதுமையான பல மாற்றங்களை பற்றியும் பல தகவல்களை தொகுத்து வீடியோ வடிவில் டூரிங் டாக்கிஸ் யூடியூப் சேனல் வழங்கி வருவதை தாங்கள் அறிவீர்கள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்களை போல படித்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டில் தினமும் சினிமா சம்பந்தப்பட்ட பல சுவையான கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் ஆகிய நீங்கள் அன்பு கூர்ந்து அந்த கட்டுரைகளை படித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம் டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டுக்கான இணைப்பு கீழே தரப்பட்டுள்ளது பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம்